ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது இந்த பழம் வந்து இச்சிப்பழம். இச்சிப்பழம் அப்படின்னா ஆலம்பழம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆலம்பழம் மாதிரியே இதுவும் ஒரு விதமான ஒரு பழம் தான். ஸோ இது மரம் வந்து நல்லா பெருசாக இருக்கும், ஆலம்பரம் மாதிரியே பெருசாக இருக்கும், அரச மரம் மாதிரி. ஆனால் விழுதுகள் வந்து இருக்காது, ரொம்ப பெரிய மரமாக தான் இருக்கும். ஸோ இந்த மரத்தில் வந்து ஆலம்பழம் மாதிரியேவும் பழங்கள் இருக்கும், உருண்டை உருண்டையாகவும் ஒரு குண்டு சைஸில் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இந்த பழம் வந்து கருப்பு கலராக இருக்கும், ஒரு அதாவது இந்த மாதிரி திராட்சை பழம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதே ஷேப்பில் அந்த மாதிரி இருக்கும் இந்த பழம் வந்து. ஸோ இந்த மரத்துலேருந்து கிடைக்குது இந்த பழம். இந்த பழத்தோட நன்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பழம் வந்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இது வந்து பழம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பழத்தை உடச்சி பார்த்தீங்கன்னா ஆலா விதை மாதிரியே உள்ளுக்கு வந்து நிறைய விதைகள் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இந்த விதைகள் நிறைய இருக்குது இந்த பழத்தில் அப்படின்னா, நம்ம வந்து பல வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஆண்களோட விந்தணுவை, விந்து உயிர் சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது. அதாவது குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்குது, குழந்தை பிறப்பதற்கு தேவையான அளவு விந்தணு நம்ம உடம்பில் இல்லை அப்படின்னா, ஸோ இந்த ஆலம்பழங்கள் சாப்பிட்லாம், அத்திப்பழம் சாப்பிட்லாம், அதே போல் தான் இந்த இச்சிப்பழமும். ஸோ இதுவும் ஒரு அற்புதமான ஒரு விந்து சக்தியை வந்து, உயிரணுக்களை வந்து அதிகமாக உற்பத்தி செஞ்சு குவாலிட்டி தரமான உயிரணு வந்து உற்பத்தி செய்யும் அப்படின்னா இந்த பழத்தோட தன்மை. இந்த பழம் வந்து இனிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மைல்டான ஒரு சுவை தான் இனிக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இனிப்பு, ஆனால் மிக அற்புதமாக இருக்கும். கசக்காது, துவக்காது, காய் பிடிங்கி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு துவக்கிற மாதிரி இருக்கும். இந்த மரத்துலேயும் லேசாக கொஞ்சம் பால் வரக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இந்த பழத்தை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க. கிடைக்கிறது வந்து சீசனில் தான் கிடைக்கும், கிடைக்கிறப்போ வந்து நீங்கள் இதை எடுத்து சாப்பிடுங்க. மரத்து இது வந்து மரத்துலேருந்து நேராக விழுந்த பழங்கள், பிறக்கின பழங்கள்லாம். இது வந்து எங்கேயும் பறித்து வச்சு பழுக்க வைக்கலாம். இது வந்து ரியலாக வந்து மரத்துலேருந்து அதுவாகவே காற்றுக்கு பழுத்து கீழே விழுந்த பழங்கள் தான் பிறக்கி வச்சுருக்குறோம். ஸோ அந்த பழத்தை பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே வந்து இந்த மாதிரி லேசாக கோல்டன் கலரில் வந்து மஞ்சள் கலர் இருக்கும், விதைகள் வந்து ரொம்ப பொடி பொடிசாக இருக்கும். ஸோ இந்த பழத்தை வந்து நீங்கள் உயிரணுக்கள் ஆண்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு இதை வந்து நிறைய நின்று சாப்பிடலாம். சீசனில் கிடைக்கும், கிடைக்கிறப்போ வந்து நீங்கள் சாப்பிடுங்க. இது வந்து எங்கேயும் விற்பனை பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. நாட்டு மருந்து கடைகளில் இதோட விதைகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் வாங்கி சாப்பிடுங்க. குழந்தை வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு செட் ஆகும். லைஃப்பில் குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா, சீக்கிரமாக செட் ஆகும். நன்றி, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.